அப்படியா ஒரு வழியா அந்த கூட்டம் நரசி கொள்ளலாம் நுழைஞ்சி இருக்கிறதுல பெஸ்ட் மாடலான சேலையா பார்த்து எடுத்துட்டு வந்தாச்சு. இப்பதான் மனசுக்கு நிம்மதியாவே இருக்கு. என்ன பண்றது, சர்ச்சிலேயே என்ன மாதிரி சேலை யாரும் வாங்கியிருக்க முடியாது, ஏன்னா நான் சஹாரா சில்க்ஸ் வாங்கியிருக்கேன். எப்படியோ இந்த கிறிஸ்மஸ்க்கு கேக்குக்கும் ஆர்டர் கொடுத்தாச்சு, கறிக்கும் அமௌண்ட் கொடுத்தாச்சு, வேற என்ன பிரியாணி மட்டும் வாங்கணும், அடுத்து வேற என்ன வாங்கலாம்னு யோசிப்போம். ஆஹா, இந்த கிறிஸ்மஸ் நம்ம ஒரு புது போன் வாங்கியாச்சு. என்ன கிளியாரிட்டி, என்ன கிளியாரிட்டி. என்னங்கடி இந்த கிறிஸ்மஸ்க்கு என்ன வாங்கியிருக்கீங்க? போன கிறிஸ்மஸ்க்கு சர்வீஸ் முடிஞ்சு போறப்பல கறி கடையை கூட்டி விட்டாங்க. நான் போய் காலையிலே கேக்குக்கும் ஆர்டர் கொடுத்துட்டேன், கறிக்கும் அமௌண்ட் கொடுத்துருவான்ட்டேன். நீ என்ன அடி வாங்க? நான் இந்த கிறிஸ்மஸ்க்கு ஒரு புது போன் வாங்கியிருக்கேன். வாங்க ஒரு போட்டோ எடுப்போம். நீங்க கிடைக்கிறீங்க அங்கடா போகடி. நான் என்ன வாங்கியிருக்கேன் தெரியுமா? என்ன சொல்லப்பட்டிருக்கோ உங்களுடைய விருப்பத்தை மாத்திரம் தான் இந்த இடத்துல அது வச்சீங்க.
ஆனா நானு உங்ககிட்ட இதெல்லாம் எதிர்பார்க்கல உங்களோட சின்ன இருதயத்தை மாத்திரம் தான் எதிர்பார்க்கிறேன் ஏசப்பாவும் உங்ககிட்ட அதை மாத்திரம் தான் எதிர்பார்க்கிறாரு உங்ககிட்ட இருக்கிற பெரிய பெரிய விஷயங்களோ நீங்க அவருக்கு கொடுக்குற காரியங்களோ அல்ல உங்களோட சின்ன இருதயத்தை மாத்திரம் தான் அவர் எதிர்பார்க்கிறாரு நீங்க பிரியப்பட்டு கொடுக்கறதல்ல உங்களை பிரியப்பட்டு ஏசப்பாக்கு நீங்க ஒப்பு கொடுங்க இதுதான் அந்த உண்மையான கிறிஸ்மஸ் இன்னைக்கு இந்த நிமிஷம் உங்களோட சின்ன இருதயத்தை நீங்க அவருக்குன்னு கொடுங்க